இது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுக்கா வேளாங்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு நாய்க்குட்டிங்க படுத்து கிடக்கு. அதனுடைய வளர்ப்பாளர் வந்து திரு காளி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சொல்லுங்கள் காளி, எதனால் நாட்டு நாய் வளர்க்குறதுல ரொம்ப உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது? நாட்டு நாய் வளர்க்குறது பிடித்தமானா நம்ம வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இது வந்து ராமநாதபுரம் நாட்டு நாய்ங்கிறது நம்ம எப்போவுமே வீட்டில் எப்போவுமே கிடக்கிறது நாய். ஆமாம், ஆத்தா காலத்துலேருந்து நம்ம வீட்டிலே எப்போவுமே இருக்குது நாய். ஆமாம், சொல்லுங்கள் இந்த நாய்கள்லாம் எங்கிருந்து பிடிச்சிட்டு வரீங்க? இதெல்லாம் வந்து எங்கேயுமே பிடிச்சிட்டு வர கிடையாது, இது வந்து நம்ம வீட்டில் கிடந்தது. இது வந்து நம்ம அந்த கிடக்கிறது பாருங்க, அந்த சாம்பிள் நாய். ஆமாம், இது வந்து நம்ம அண்ணன் வந்து காரியாபட்டி மருது முரளின்ற அண்ணன் வந்து நமக்கு கொடுத்தது. இது கிஃப்டாக கொடுத்தது அண்ணன். ஆமாம், இந்த நாய் நாள் நல்ல ஜெய்சாண்டிக்காக இருக்கேன். ஆமாம், நாய் பார்க்குறதுக்கு ஜெய்சாண்டிக்காகவே இருக்கும். வயசு 6 வயசு. ஆமாம், ஏய் குண்டு வா, இந்திரி ஏய் வா, நாய்க்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாசம் எப்படி இப்படிப்பட்ட பாசம்னா என்னன்னா, வீட்டில இருந்து வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி அவள் வளர்த்துக்கிட்டே இருக்கான். ஆமா, இது வந்து நம்ம வீட்டிலேயே கிடந்தது. 6 வயசு ஆயிடுச்சு, நம்ம வீட்டிலேயே செல்ல பிள்ளை மாதிரி அது பாட்டு எப்பவுமே கிடக்கிறது. நம்ம வீட்டில் எப்பவுமே நாய் கிடக்கு, நம்ம வீட்டில் ஆடு மாடு கிடக்கிறதுனால நாய்கள் வந்து எப்பவுமே கிடக்கிறது. ஆமாம், இப்போ ஊருக்குள்ளே வரும்போது கூட ஒரு 10 நாய் இருக்கிற வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் வீடு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நாய் தான் நம்ம வீட்டில் தான் சொல்லுவாங்க. நாய்கள் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஊரேனா ஒரு 5 வீடு தான் இருக்கான். சரி, ஆனால் நாய்கள் வந்து நிறையா நம்ம ஊருக்கு மக்களை விட நாய்கள் தான் அதிகமாக கிடக்குனு. ஆ, ஓகே. எதனால் வந்து இந்த ஊருக்கு இவ்வளோ தூரம் நாய்க்கு இவ்வளோ முக்கியம்? திருட்டு பயம் அதிகமாக இருக்குமா எப்படி? எதனால் திருட்டுக்கெலாம் வேலையே கிடையாது. திருட்டுக்கெலாம் வேலையில நம்ம ஆடு மாடு வச்சுருக்கறனால நரிகள் வந்து இந்த குட்டிகளை தூக்கிட்டு போகணுமே. நம்ம வெள்ளாடுகள் வந்து கிடக்குனே, அது வந்து குட்டிகளை தூக்கிட்டு போகணும். இந்த நாய் வந்து ஆட்டுக்கு போகணுமே, இது வந்து ஆட்டுக்கு போகும். இந்த குண்டு வந்து ஆட்டுக்கு போகும். ஆமாம், ஆடோட பாதுகாப்புக்காக ஆட்டுக்கு போகும். இது வந்து இது பார்த்தா சாஃப்டாக இருக்குது. எப்படி இது வேட்டையாடு அந்த மாதிரி நல்லா இருக்குமே. போயிட்டு அவர் வாட்டுக்கு சாயந்தரம் கிடந்துக்குருவாரு. ஃபுல்லாக பாதுகாப்புக்கு இருக்குது. ஃபுல்லாக வீட்டில் நான் நைட்டுகள்லாம் யாருமே வரவே முடியாது. அது பிறந்த பிள்ளை அந்த நாய். இது இது வந்து என்ன டைப்பு? இது இது நம்ம ராமநாதபுரம் நாட்டு நாய் தான். கரெக்டாக 8 மாதம் ஆகுது. அது கூப்பிடுங்க. அது 8 மாதம் ஆகுது. அது கூப்பிடுங்க. ஏய் வா. என்ன சாப்பாடு, என்ன மாதிரியான சாப்பாடுலாம் வைப்பீங்க? நம்ம வீட்டில் வளர்க்குற சாப்பாடு தானே, ஒன்றுமே கிடையாது. நம்ம கஞ்சி குடித்தாலும் கஞ்சியை தானே ஊற்றுவோம். வேற கறி நம்ம வீட்டில் கறி அவ்வளோதான். அந்த வாரத்தில் கறி சிக்கனு அதுக்கெல்லாம் விலையே இல்லை. வீட்டில் என்ன இருக்குதோ அன்றாடம் நம்ம நைட்டில் கூட கஞ்சி குடித்தாலும் கஞ்சி தானே, அவ்வளோதான். ஆனால் சாப்பிட்டுக்குறோம் அதையே. ஆமாண்ணே, எதுவாக இருந்தாலும் நம்ம ஊற்றுறதை தனியாக. இதுக்கு ரேஷன் அரிசி மாசத்துக்கு 10 நாய் கிடக்கிறதுனால ஒரு 100 கிலோ ரேஷன் அரிசி மட்டும் வாங்கிக்கிறோம். வெளியில் போய் எடுத்து வாங்கிக்கிறோம். இதுக்கு வந்து இந்த மருத்துவ சிகிச்சை அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும். மருத்துவ சிகிச்சை நம்மகிட்ட டாக்டர் இங்கே பக்கத்தில் இருக்காங்கண்ணே. ஊசிகள் வந்து நம்மளாக போட்டுக்குறோம்ண்ணே. அதனால நம்ம ஆடு மாடு வச்சுருக்கனால சின்ன வயசுலேருந்து நமக்கு அந்த ஊசிகளை பற்றி எல்லாமே தெரியும்ண்ணே ஓரளவுக்கு. அதனால எல்லாமே ஊசி மருந்துலாம் நாங்களாம் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த டாக்டர் எது சொல்லுவாங்க அதை வாங்கி எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே வாங்கி வீட்டிலேயே மருந்து எல்லாமே இருக்குண்ணே. இப்போ இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு 2 நாய்க்குட்டி கிடக்கு. இது வந்து எப்படி ப்ரீடிங்க்கு விட்டு அதை பற்றி? ஆமாம், அதை வந்து ப்ரீடிங் விட்டுறது. இப்போ அந்த பெண்ணாயை காணாம், பெண்ணாயை வந்து வெளியில் போயிட்டாங்க. இந்த வெயில் காலனால வெயிலுக்கு ஹீட்டில் தாங்கவே மாட்டேங்குது, வெயிலுக்கு போயிடுவாங்க. இதில் வந்து சாம்பல் குட்டினேன். ஆமாம், இது வந்து சாம்பல் குட்டி. இந்த வட்டம் எடுத்த குட்டி. சரி சரி. அந்த நம்ம பெரிய நாய்க்கும் இதுக்கும் எடுத்த நாய். அந்த சாம்பல் பெண்ணாயை காணாம். இது வந்து இன்னொரு நாய் வந்து இதோட ஆண் நாய் வந்து நம்ம அண்ணன்ட்ட கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆண் நாய் இதோட கூட பிறந்தது. ஆமாண்ணே, அது இதுண்ணே, அதுவும் பெண்குட்டி தான். இதை வீட்டில் வளர்க்கலாம்னு போட்டிருக்கோம் இந்த பெண்குட்டியை. ஆமாண்ணே. ஓகே, இது எந்தெந்த காலகட்டத்தில் மேட்டிங்லாம் வந்து விடுவீங்க? ஆனால் மேட்டிங்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு வருஷப்பூவும் ஒரு நாய் இருக்குது. 10 மாதத்தில் பூக்குற நாய் இருக்குது. 6 மாதத்துலேயும் பூக்குற நாய் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் வருஷப்பூ. இந்த நாய் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். ஆமாம், உங்ககிட்ட இருக்கிறது என்ன மாதிரியான? அப்புறம் ராமநாதபுரத்தில் மண்டை நாயும்பாங்க, மண்டை நாயினியா பேர் வந்துச்சு? ஆனே ராமநாதபுரத்தில் மண்டை நாயின்னு இந்த மற்ற ஏரியாக்காரங்க தானே சொல்கிறாங்க. நம்ம ஏரியாக்காரங்க இதை ஒரு நாட்டு நாயின்னு தான் சொல்லுவாங்க. நாட்டு நாயின்னு மண்டை நாய், மந்த நாய், கோம்ப நாய், கோம்ப நாய் எல்லா வகையிலும் கூப்பிட்றாங்க. ஆனால் கோம்ப கோம்பன்னு சொல்லுவாங்க, கோம்பன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பழைய ஐயாக்காமார்கள்லாம் எல்லா பேரும் இந்த பெரிய நாயெல்லாம் அந்த மாதிரி சாம நாயெல்லாம் பார்த்துட்டு கோம்ப நாய் இப்போ சரியான கோம்ப நாய்ப்பான்னு இன்னும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அது எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு நம்ம அந்த
உங்க ஊருக்கு பக்கத்துல தூவல்ன்ற ஒரு அந்த தூவல்ன்ற நான் ஊருக்குலாம் ஒரு ஐயா பாதக்க பார்க்க போனோம். அதெல்லாம் சரியான கோமனாயா இருக்கப்பா அப்படின்னு அன்னைக்கு கூட பார்த்துட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும் பார்த்துட்டு சொன்னாரு. இது எப்படி இப்போ பாஞ்சது இப்போ வேட்டையாடுறதுலாம் எத்தனை அடிக்குது ஒரு வால் வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது? ஏன்னா வால் நீளம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வால் வந்து மேக்சிமம் எல்லா பேரும் பெருவால் நாயல்னு சொல்கிறோம், பெருவால் நாய் நல்லா இருக்குன்னு. ஆனால் என்னைக்குமே நாயல் வந்து பொடிவால் நாய் தான் நல்லா இருக்கும். ராமாவரத்து நாயில் வந்து பொடிவால் நாய் தான் நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி இங்கே ஃபுல்லாகவே பவுத்து விட்டுறதா அவங்க வீட்டுக்குள்ளே? ஃபுல்லாமே மீட்டிங் ஆகிற டயத்தில் மட்டும்தான் என் உள்ள கூண்டு அதுக்கு அடித்து போட்டுருவோம், கூண்டில் கிடக்கும். மற்ற டயத்தில் மட்டும் ஃப்ரீயாக தான் கிடக்கும், எனி டைம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் அந்த மீட்டிங் ஆகிற டயத்தில் மட்டும் நமக்கு தெரியும், அப்போ மட்டும் உள்ள அடைச்சி போட்டுருவோம். மற்ற டயத்தில் நம்ம ஆடு மாடு கோழி இருக்கனால நைட்டும் பகலும் எனி டைம் அவுத்தே தான் கிடக்குங்க. ஆனால் நைட்டில் யாருமே பகல் நேரத்தில் நைட் நேரத்தில் யாருமே உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே வரவே முடியாது. நைட்டுல உள்ள பத்து நாய் நம்மகிட்ட கரெக்டா பத்து நாய் கிடக்கு. பத்து நாயில இங்க ஊருக்குள்ள யாருமே உள்ளே நுழையவே முடியாது. ஊர்ல இருக்கிறவங்களே உள்ள நுழைய முடியாது. இல்லையே நம்ம நாங்களே நைட் நேரத்துல வந்தாலும் நுழைய முடியாது. அதோட நம்ம அதட்டு சத்தம் போட்டாதான் பேசாண்டு அது பாட்டு பேசாண்டு இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க? ட்ரைனிங் எல்லாம் இல்ல, அதோட வளர்ப்புலயே வர்றதேன். ட்ரைனிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க வேட்டாளு அப்படின்றது தெரியும். இந்த நாய் எல்லாம் ஆடு வந்தாலே நம்ம பக்கத்து வீட்டு ஆடு வந்தாலே தெரிஞ்சு விரட்டி விட்டுறேன். நாய் எல்லாம் அந்த அளவுக்கு சவுண்ட் பட்டி. இந்த நாய் வந்து ஆன இது பக்கத்து வீட்டு ஆடு வந்தாலுமே இங்க உள்ள தண்ணி குடிக்க வரும். அந்த ஆடு வந்து கரெக்டா அந்த ஆடை மட்டும் விரட்டி விட்டுறேன், விரட்டி விட்டுறேன். ஆனா இங்க இருக்கிறதுகளை இது பாதுகாத்துக்கிறோம். அது இங்க உள்ள நான் இது ஆடு மாடுகள் எல்லாத்துக்கும் இங்க இது காவல்னே வேற ஒண்ணும். இது தவிர்த்து வேற எந்த டைப் ஆஃப் நாயெல்லாம் வந்து நீங்க வளர்க்கறதுக்கு விரும்புறீங்க? அந்த மாதிரியான நமக்கு வளர்க்கறதுக்கு விரும்புறதுன்னா வேட்ட நாய், நம்ம இந்த வேட்ட நாய்னு சொல்லுவாங்க தூத்துக்குடி ஏரியா அந்த வேட்ட நாய் சிபி பாறையான சொல்லுவாங்க. அதை நம்ம ஏரியாவில் வந்து இங்கே வந்து வேட்ட நாய் தான் கூப்பிடுவோம். அந்த வேட்ட நாய்கள் வந்து நம்மகிட்ட ஒரு ஒரு நாய் மட்டும் பெண் நாய் கிடக்கு. நம்ம வேட்ட நாயை விரும்புறதில்ல. இதுவெல்லாம் வேட்டைக்கு போனாலும் முள்ளு முடியலன்னு நிறைய நேர்னு போகும். ஆமாம், அது வந்து மேக்சிமம் போகாது. நாய்க்கு மனுஷனுக்குமான உறவு வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா மனுஷனை கூட நம்ப முடியாது, நாயில் நம்பலாம். அதான் உண்மை. மனுஷனை நம்ப முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும், நாயில் நம்பலாம். அதான் வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. இப்போ வந்து நிறைய பிரீடெல்லாம் வந்து கலப்புலாம் நிறைய நாய்கள்லாம் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்குல தமிழ்நாட்டில். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே வந்துருச்சுண்ணே நிறையா. எதனால் வந்துச்சுன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த வேட்டை நாய்களுக்கும் இதுகளுக்கும் நிறையா கலப்புகள் நிறையாமல் இப்போதைக்கு நூற்றுல ஒரு நாய் ரெண்டு நாய் தான் நம்ம பார்க்க முடியுது, வேற எங்கேயும் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஆண் நாயெல்லாம் நான் பார்க்கவே முடியல, எங்கேயுமே பார்க்க முடியல. இது மாதிரி ஆண் நாய் நானும் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் பார்க்க கிடையாது. எதனால் அது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு? ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்னென்னா ஒன்றுமே கிடையாதுண்ணே, சாம்பல் நேரம் அவ்வளோதான். ஆனால் இன்னும் நாய்கள் வந்து பார்க்க கிடையாது, அப்படியே கலப்புகளாக மாறிடுச்சு. மேக்சிமம் அந்த மருந்து இதுகளை திண்டு செத்து போச்சு நிறையா. நம்மகிட்டே இப்போ ஒரு மூணு நாய் நாலு நாயெல்லாம் இறந்து போச்சு மருந்து இதுகளை திண்டு. மருந்துன்னா இந்த இது ஆடு மாடு கோழி ஆடு மாடுகளை கடிக்கின்றக்காக அந்த குருணாம மருந்து இதில் வைப்பாங்க. சரி சரி. அதனால அந்த நாய்கள் வந்து அந்த நரி இதுகளுக்கு வைக்கிறது, இது போய் தெரியாமல் சாப்பிட்டு அப்படியே இறந்து போயிடுறது. அதுகளை காப்பாறதுக்குன்னு சொல்யூஷன்லாம் கிடையவே கிடையாது. அதை திண்டுட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் போனது, போனால் முடிஞ்சு. அது காப்பாற்றுற நூற்றுல ஒரு நாய் ரெண்டு நாயத்தையும் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த கிராமத்தில் வந்து இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை தாண்டி வந்து இந்த கிராமத்தில் இந்த மாதிரி நாய்க்குட்டிகளை வளர்க்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு அவ்வளோ தூரம் பிரியம்? நாய்க்குட்டிகளை வளர்க்கணுன்ற பிரியம்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே ஆடு மாடுன்றது எப்போவுமே இருக்கும். ஆத்தா வீட்டில் நம்ம ஐயா காலத்துலேருந்து வளர்த்துக்கிறோம். எங்கள் ஆத்தா வந்து எப்போவுமே பெண்ணாய் வளர்ப்பாங்க. ஓ ஆமாம், இந்த ஒரு கால சரி சரி சண்டையினால் பெண்ணாய் தான் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண் நாய் வளர்க்காம அந்த அப்பா வந்து சண்டை போட்டார். சரி, அந்த நாய்களுக்கு நாய் பாஞ்சு அதனால் சண்டை வந்துருச்சு. அதனால் இப்போ பெண்ணாய்களை தான் விரும்பி வளர்ப்பாங்க. அதுக்கு பிறகு அப்பா நாயெல்லாம் வேணாம் பார்ப்போம்னு நான் சொன்னார். சரி, தலையெடுத்து நம்ம இப்போ ஒன்று ரெண்டு அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. உங்களை சந்திச்சதுலையும் உங்களுடைய நாய்க்குட்டிகளை சந்திச்சதுலையும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த நாய்க்குட்டியோட பேர் என்ன? இது பேர் குண்டுனே. குண்டு பேர். ஆளு குண்டா இருக்கிறதுனால குண்டா. ஏய் ஏய் குண்டு, இந்திரி. ஏய் இந்திரி, இந்திரிப்பா. நீங்க சொன்னே கேக்குது. ஆமா, எந்திரிக்கேன். பைக்கில் ஏறினாலும் தட்டினா எந்த ஏறிடுவாப்ல அவராட்டுக்கு. ஆமா சரி. உங்க அறிவுள்ள நாய் இது வந்து வீட்டில் மிகப்பெரிய அறிவுள்ள நாய்னா இதுதான். நம்ம எது சொன்னாலும் கேட்கும், மருமையங்க எது சொன்னாலும் கேட்கும், மற்ற யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கு. நம்ம வீட்டில் யார் சொன்னாலும். சரிண்ணே, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வீட்டு நாய்க்குட்டிகளையும் சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி.
நன்றிண்ணே. நாட்டு நாய் வளர்ப்பில் தொடர்ந்து ஈடுபடுங்க. ஏன்னா அந்த அழிஞ்சு போகக்கூடிய இந்த நாட்டு நாய்களை மறுபடியும் பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தான். அது மிக மகிழ்ச்சி காரியம். தேங்க்ஸ். Thanks.